ரீசெண்டாக ரிலீஸ் ஆகி ஹாலிவுட்டுக்கே டஃப் கொடுத்த ஒரு தாகுமாதான ஆக்ஷன் படம் கில் ஹிந்தி மூவியோட ரிவ்யூ பார்த்தலாம். இந்த படத்தை பொறுத்தவரைக்கும் இந்தியாவிலேயே பெஸ்ட் ஆக்ஷன் ஃபிலிம் அது இதுதான். மங்கி மேன் நிறைய பேர் சொல்லுவீங்க, ஆனால் அது ஹாலிவுட் படம். என்னதான் கதை இந்தியாவில் நடந்தாலும் படம் ஹாலிவுட், ப்ரொடக்ஷன் கம்பெனி ஹாலிவுட் தான். ஸோ இந்த படம் தான் இந்தியாஸ் பெஸ்ட் ஆக்ஷன் ஃபிலிம், எந்த கம்பாரிசனுமே கிடையாது. இந்த அளவு இன்னொரு படத்தை கொண்டு வரதுலாம் ரொம்ப கஷ்டம். ஒரு தாகுமாதான மேக்கிங் டைரக்ஷன் ஸ்கிரீன் பிளே இந்த படத்தை கொடுத்துருக்காங்க. ஹீரோ ஆர்மியில கமாண்டோவாக இருக்காப்ல, ஹீரோவும் ஹீரோயினும் லவ் பண்ணுறாங்க. ஹீரோயினோட அப்பா ஒரு பயங்கர பவர்ஃபுல்லான ஆள். ஹீரோயினுக்கு பிடிக்காம மேரேஜ் அரேஞ்ச் பண்ணிடுறாங்க. உடனே கிளம்பி வாங்கினு ஹீரோயின் கூப்பிடுறாங்க. ஹீரோவும் கிளம்பி வராப்பு என்கேஜ்மெண்ட்டுக்கு வந்தா வா போயிடலாம்னு ஹீரோ கூப்பிடாப்பில்ல. பட் இப்போ வந்தா ரெண்டு பேரும் போட்டு தெளிவாங்க, நீங்க போங்க நம்ம நாளைக்கு கூட்டி போயிடலாம்னு சொல்லுவாங்க. அவங்களும் அங்க இருந்து கிளம்பிடுவாங்க. நைட்டு ஹீரோயினும் அவங்க ஃபேமிலியும் வேற ஊருக்கு போகிறதுக்காக ட்ரெயினில் போயிட்டு இருக்காங்க. அதே டைம்ல நம்ம ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்டும் போறாங்க. அதே டைம்ல ஒரு 40 கொள்ளக்காரங்களும் ஏறாங்க. இதுக்கப்புறம் நடக்கிற ஒரு தாறுமாறான ஆக்ஷன் அதை கலந்தா இந்த படம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் படம் ஆரம்பிச்சு 5 நிமிஷம் எல்லாம் ட்ரெயினுக்குள்ள இருப்பாங்க, அங்கே கதை ஸ்டார்ட் ஆகும். நீ கதையை விட்டு எங்கேயுமே வெளியே போகல. ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கான சீன் எதுவுமே இல்லை. பட் இருந்தாலுமே அவங்களுக்குள்ளான லவ் எமோஷனல் கனெக்ட் சூப்பராக கொடுத்துருந்தாங்க. அது எப்படி ஒர்க் அவுட் ஆச்சுன்னு சுத்தமா ஐடியா இல்ல. பட் அது ரொம்ப எமோஷனலா சூப்பராக கனெக்ட் ஆச்சு. டைட்டில் பார்க்கும்போது என்னடா கில்லு கொல்லுன்னு இனிமே டைட்டில் வச்சுட்டு இருக்கீங்க, எதுவுமே கிடைக்கலையாங்கிற மாதிரி தான் இருந்தது. பட் படத்தை பார்க்கும்போது உண்மையிலே பெர்ஃபெக்டான ஒரு சாய்ஸ் டைட்டில். ஆக்ஷன் கோரியோகிராஃபி பொறுத்த வரைக்கும் ஒரு 40 பேர் எதிர்த்து ஒரு ஆர்மி ஆஃபீஸர் சண்டை போட்டாப்லனா எப்படி எப்படி எல்லாம் பிளான் பண்ணி அடிப்பாங்க, எப்படி எல்லாம் அடிப்பாங்கன்னு சொல்லி பயங்கரமா கோரியோகிராஃப் பண்ணியிருந்தாங்க. ஹீரோ லக்ஷ்யாவெல்லாம் பின்னிட்டாப்ல பயங்கரமான எஃபோர்ட் எடுத்திருக்காப்ல. இத்தனைக்கு இது அவரோட ஃபர்ஸ்ட் படம். சீரியல் ஆர்டிஸ்டா இருந்து இப்ப ஃபர்ஸ்ட் டைமா ஃபீச்சர் ஃபிலிம்ல டெபியூட் ஹீரோவா அறிமுகமா இருக்காப்ல. தாகுமாறான பெர்ஃபார்மன்ஸ், எமோஷனல் சீக்வன்ஸ் ஆகட்டும், ஆக்ஷன் காட்சிகள் ஆகட்டும், தெரிக்க விட்டாரு. ஆக்ஷன் படத்துல இந்த மாதிரி ஆக்டிங் எல்லாம் வெளிப்படுத்த ஸ்கோப்பு எல்லா கதையிலும் மோஸ்ட்லி கம்மியா தான் இருக்கும். பட் இந்த படத்துல ஆக்டிங்கான ஸ்கோப்பு வேற லெவல்ல இருக்கு. அது ஹீரோ செமையா பண்ணிட்டாப்ல. ஹீரோயினும் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ஆல்சோ அந்த 40 பேருக்கும் தலைவனா ஆஷிஷ் வித்யார்த்தி வந்ததாப்ல, அவனும் முக்கியமான கேரக்டர் கிடையாது. அவரோட பையன் ஒரு சைக்கோ ஒருத்தன் வருவான் பாருங்க, கோடால இருந்தா கொடுங்க சார் எடுத்து நடுமண்டலே போட்டாங்க அளவுக்கு எனக்கு ஆத்திர அடங்கலக்க பயங்கரமா இரிட்டேட் பண்ணிட்டே இருப்பாப்ல. அந்த அளவுக்கு ஒரு தரமான பெர்ஃபார்மன்ஸ், பயங்கர ஸ்ட்ராங்கான வில்லன். அந்த வில்லன் கேரக்டர் அவ்வளவு சூப்பரா இருந்ததுனாலதான் படத்துல எப்படி சண்டை போட போறாங்க, எப்படி அடிக்க போறாங்க, பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்பும் எக்ஸைட்மெண்ட்டும் இருந்துட்டே தான் இருந்தது. படத்தோட மியூசிக் மிகப்பெரிய படம். என்ன ஒரு சின்ன வருத்தம், ஹீரோக்கு போட வேண்டிய ஒரு பயங்கரமான மாஸ் பிஜிஎம் தூக்கி கொண்டு போய் வில்லன் கேங்குக்கு போட்டாங்க. அது மட்டும் கொஞ்சம் வருத்தமா இருந்து, பட் இருந்தாலும் அதுவும் சூப்பரா இருந்தது. சினிமாட்டோகிராஃபிலாம் சொல்ல வேணாம், ட்ரெயினுக்குள்ள ஒரு சீன் எடுக்கிறது எவ்வளவு கஷ்டம் எல்லாருக்கும் தெரியும். அதுவும் படம் முழுக்க ட்ரெயினுனா படம் ஆரம்பிச்சு 5 நிமிஷத்துல இருந்து கிளைமேக்ஸ் வரைக்குமே ஃபுல்லா ட்ரெயின் தான். இப்ப சினிமாட்டோகிராஃபி எந்த அளவுக்கு கஷ்டமா இருந்ததுன்னு யோசிச்சு பாருங்க. அதுவும் அவ்வளவு கிறிஸ்டல் கிளியரா ஆக்ஷன்லாம் தெல்ல தெளிவா பதிவு பண்ணியிருந்தாங்க. அதான் சினிமாட்டோகிராஃபிலாம் சூப்பரா பண்ணிட்டாங்க. இதை விட பெஸ்டா பண்ணிருக்கவே முடியாது. விஎஃப்எக்ஸ் எஸ்எஃப்எக்ஸ் எல்லாம் எங்க பண்ணிருக்காங்கன்னு சுத்தமா ஐடியாவே கிடையாது, அந்த அளவுக்கு தத்துவமா பண்ணியிருந்தாங்க. சவுண்ட் டிசைன் படத்துல சூப்பரா இருந்தது. வெட்டர காட்சிகள், குத்தர காட்சிகள், மண்டை புழக்கர காட்சிகள், இந்த மாதிரி சீன்ஸ் எல்லாத்திலயுமே சவுண்ட் டிசைனிங் தரமா பண்ணியிருந்தாங்க. என்னதான் எல்லாம் பயங்கரமா பில்டப் பண்ணிருந்தாலும் நான் இந்த படத்துக்குள்ள போறதுக்கு எனக்கு அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் இல்ல. ஆல்சோ ஆக்ஷன் படம் என்ன சும்மா அடிச்சுட்டு குத்திட்டு இருப்பாங்கன்னு நினைச்சேன், பட் பயங்கரமா இருந்தது. அது அந்த எமோஷனல் கனெக்ட் அது ஒர்க் அவுட் ஆகும் நான் இதுவே பார்க்கல. சும்மா ஒரு ஆக்ஷன் படம் தான் நினைச்சேன், பட் ஒரு எமோஷனலான ஆக்ஷன் படம். படம் முழுக்க எமோஷன் செமையா கேரி ஆச்சு. அதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ். இந்த கேரக்டர்ஸ்மே ஏனோ தானோ எழுதி இருக்க மாட்டாங்க. எல்லா கேரக்டர்ஸ்மே சூப்பரா டிசைன் பண்ணி ஸ்கெட்ச் பண்ணி எழுதிருப்பாங்க. ஹீரோ ஹீரோயின், ஈவன் ஹீரோட ஃப்ரெண்டு கேரக்டர் அவரும் ஒரு கமாண்டோ தான், அவரும் சண்டை போடுவாருன்னு சொல்லி அவருக்கான வச்ச சீன்ஸ், அவர் திரும்ப திரும்ப எழுந்திரிச்சு சண்டை போடுறது, ஆல்சோ வில்லன் கேங்ல இருக்க சில மெம்பர், ட்ரெயின்ல இருக்க பேசஞ்சர்ஸோட கேரக்டர் எழுதுனதெல்லாம் ரொம்ப சூப்பரா இருந்தது. அது எனக்கு இந்த படத்துல ரொம்ப பிடிச்சிருந்தது. படம் டோட்டலா 1 hour 45 minutes, கிரெடிட்ஸ் விட்டா வெறும் 1 hour 40 minutes தான். இந்த டைமுக்குள்ள ஆக்ஷன் மட்டும் தான் ஃபோகஸ் பண்ண முடியும், அதை மட்டும் தான் ஃபோகஸ் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலுமே ஹீரோ ஹீரோயின் உள்ள இருக்க கனெக்ஷன் செமையா ஒர்க் அவுட் ஆச்சு. அது எப்படின்னு எனக்கு சுத்தமா ஐடியாவே இல்ல. அது கண்டிப்பா நிக்கில் நாகேஷ் பட்டோட டைரக்ஷன்ல இருக்க மேஜிக்னு தான் சொல்லணும். கண்டிப்பா ரைட்டிங்குமே செம ஸ்ட்ராங்கா இருந்தது. இப்படி ஒரு தாகுமாதான படத்தை ஹாலிவுட் ரேஞ்ச் தரமான மேக்கிங்ல எமோஷனல் கனெக்டோட கொடுத்ததுக்கு டேரக்டர் நிக்கில் நாகேஷ் பட்ட கண்டிப்பா பாராட்டி ஆகணும். இந்த படத்தை ஹாலிவுட்ல ரீமேக் பண்ண போறாங்க. ஜான்விக் படத்தோட ப்ரொடக்ஷன் கம்பெனி லயன்ஸ் கேட் கிட்ட தான் ரைட்ஸ் இருக்கு. மேக்கிங் கண்டிப்பா பார்த்தே ஆகணும். படத்தை ஏ சர்டிபிகேட்ல கொடுத்தது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா அந்த ஆக்ஷனோட இன்டென்சிட்டி, வயலன்ஸ் சொல்லி எல்லாமே செமையா ஒர்க் அவுட் ஆச்சு. அது தேவையில்லாத வயலன்ஸ் எல்லாம் எங்கேயுமே இல்ல. அந்த வயலன்ஸோட காட்டினதுனால தான் காட்சிகள் இன்டென்ஸாவும் இன்ட்ரெஸ்டிங்காவும் சூப்பரா இருந்தது. உங்களுக்கு பயங்கர இன்டென்ஸான வயலன்ஸான ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் எல்லாம் பிடிக்கும்னா கண்டிப்பா மிஸ்ஸே பண்ணக்கூடாது. அதுவும் ஜான்விக் படம் பிடிக்கும்னா மிஸ்ஸே பண்ணாதீங்க. கண்டிப்பா ஜான்விக் படத்துக்கு ஈக்குவலாவே இருக்குன்னு சொல்லுவேன். நம்ம சேனலோட ரேட்டிங் 9.2 out of 10. இந்த படம் மிஸ்ஸே பண்ணிடாதீங்க, கண்டிப்பா போய் பாருங்க. ஓவரா பில்டப் பண்ண மாதிரி தான் தெரியும், பட் நீங்க படத்தை பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அந்த பில்டப் போட வரது தெரியும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.